How is your relationship with others? மற்றவர்களோடு கூட உங்களுடைய உறவு எப்படியாக இருக்கிறது? ஒரு அழகாக இருளை விழுங்கி கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு உற்சாகமான ஒரு விடிய கால வெளுப்பு நம்முடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் ஜபம் பண்ணும்போது உபவாசித்து இருக்கும் பொழுது சில நேரங்களிலே பதில் கிடைப்பதில்லை. அப்படித்தான் ஏசாயா 58 அதிகாரம் 3 வசனத்திலும் தேவனுடைய ஜனம் அப்படி இருக்கும் பொழுது சொல்லுகிற வார்த்தை, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சில அறிவுரைகளை அவர்களுக்கு தருகின்றார். அங்கே பார்க்கும்போது அவர்கள் 3 காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். ரிலேஷன்ஷிப் வித் காட், கடவுளோடு கூட நாம் இருக்கின்ற உறவு எப்படியா இருக்கிறது என்று சீர்தூக்கி நிதானித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மற்றவர்கள் மெச்சிக்கொள்வதற்காக உபவாசம் இருக்கின்றோமா? மற்றவர்கள் மெச்சிக்கொள்வதற்காக ஜெபிக்கின்றோமா? அல்லது உண்மையான உறவு முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, ஐ ஆம் கிவிங் எவ்ரி திங் டு மை காட், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நான் எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லும்போது பதில் கிடைக்கும். 2 அவர் அங்கே காண்பிக்கின்றது, நீங்கள் உபவாசிக்கும் பொழுது உங்கள் வழக்குகள் வெற்றியடைய வேண்டும், வாதாடுகின்ற நீங்கள் வெற்றியடைய வேண்டும், உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் மகிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் உபவாசித்திருக்கிறீர்கள் என்று வசனங்கள் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அதுவா எனக்கு பிரியமான உபவாசம்? How is your relationship with others? மற்றவர்களோடு கூட உங்களுடைய உறவு எப்படியா இருக்கிறது? அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய நெருக்கம், அவங்களுடைய இடுக்கண், அவங்களுடைய கண்ணீர், இவைகளுக்காக நாம் ஜெபிக்கின்றோமா என்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவைகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, அவர்களுக்காக நாம் கரிசனையோடு இருக்கும் பொழுது அந்த ஜபம் கேட்கப்படுகின்றதாக இருக்கிறது. 3 ரிப்பென்ட் யோர் ரிலேஷன்ஷிப் வித் யோர் செல்ஃப், உங்களோடு கூட இருக்கக்கூடிய உறவு. அந்த உறவு இல்லைன்னா நாம் நம்மையே சபித்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறிப்போகும். ரிப்பென்ட் என்று சொல்கிறார். இதையெல்லாம் செய்தால் என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது 8 வசனத்திலே, அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துடித்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நீதி முன்பாக செல்லும், மகிமையின் மேகம் பின்பாக காக்கும், உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும். நீங்கள் விடிய கால வெளுப்பை போல, அது பிரைட் மார்னிங் எப்படி இருக்கோங்க, ஒரு அழகாக இருளை விழுங்கி கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு உற்சாகமான ஒரு விடிய கால வெளுப்பு நம்முடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் லெட் அஸ் அனலைஸ் ஹவ் இஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் காட், ஹவ் இஸ் அவர் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், ஹவ் இஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் அவர் செல்ஸ். கடவுளோடு கூட இருக்கக்கூடிய உறவு, மற்றவர்களோடு இருக்கக்கூடிய உறவு, நம்மோடு கூட நாம் வைத்திருக்கிற உறவு எப்படியா இருக்கிறது என்று நிதானித்து சீர்தூக்கி பார்த்த பிறகு ஆண்டவர் நம்முடைய சுகவாழ்வை துளிக்கும்படியாக செய்வார்.